நான் பாப்போம் கவனிங்க. எடுத்துக்காட்டு 1.9 x equal to கணம் x equal to a, b, c, x, y, z. இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது கேபிட்டல் லெட்டர், புரியுதுங்களா? x நம்ம எப்போதும் எப்படி குறிப்போம்? கேபிட்டல் லெட்டர்ல குறிப்போம். இது உறுப்புகள் ரைட்டா என்ற கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கையையும் இது வந்து உட்கணங்களின் எண்ணிக்கை. அடுத்தது ரெண்டாவது தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. ரெண்டாவது என்னது? தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. முதல் உட்கணங்களின் எண்ணிக்கைக்கு என்ன ஃபார்முலா, என்ன சூத்திரம் அப்படின்றத பாருங்க. என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரெண்டின் அடுக்கு எம். எப்ப என் ஆஃப் ஏ வந்து எம் ஆக இருக்கும் பொழுது, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணத்தினுடைய ஆதி என்ன எழுதணும். இதை நீ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ரெண்டின் அடுக்கு என் ஆஃப் ஏ அப்படின்னு கூட எழுதலாம். ஏன்னா எம்ன்றது என்னது? என் ஆஃப் ஏ. அப்ப நம்ம இங்க முத என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என் கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? ஆதி எண். எக்ஸ் என்ற கணத்தினுடைய ஆதி எண். ஆதி என்னன்னா என்னது? முடி உரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. புரியுதுங்களா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் எ ஃபைனைட் செட், வேற ஒண்ணும் இல்ல, கார்டினல் நம்பர். அப்போ 1, 2, 3, 4, 5, 6 என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6. இப்ப நமக்கு என்ன வேணும்? உட்கணங்களின் எண்ணிக்கை. என்னடிக்கணும் வேணும்? உட்கணங்களின் எண்ணிக்கை. எக்ஸின் உட்கணங்களின் எண்ணிக்கை. என் கூடவே சொல்லுங்கடா கண்ணா. குவாரண்டைன் சமயம் வீட்டுல இருக்கிறீங்க நீங்க, ஸ்கூல் இல்லையேன்னா நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் மிஸ் இங்கே இருந்து நடத்துறேன். எக்ஸின் உட்கணங்களின் எண்ணிக்கை எப்படி எழுதணும்? இத என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். ஏண்டா கண்ணா எக்ஸ்ன்னு எழுதணும்? கணத்தினுடைய பெயர் இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? எக்ஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஈக்குவல் டு ரெண்டின் அடுக்கு இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? என் ஆஃப் எக்ஸ். புரியுதுங்களா? அதனால ஃபார்முலாவா எழுதுறதுக்காக நான் இங்க என்ன கொடுக்குறேன்? என் ஆஃப் எக்ஸ். அதாவது ரெண்டின் அடுக்கு 6. ரெண்டின் அடுக்கு 6. அப்ப எத்தனை தடவை பெருக்கணும் நம்ம? 6 முறை எழுதணும். இதை எத்தனை முறை எழுதணும் நம்ம? 6 முறை எழுதணும் ரைட்டுங்களா? 2, 2, 4, 4, 2, 8, 8, 2, 16, 16, 2, 32, 32, 2, 64. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. இங்க பாருங்க, தகு உட்கணங்களின் எண்ணிக்கை என்ன போட்டிருக்கிறோம்? என் ஆஃப் பி ஆஃப் ஏ மைனஸ் 1. ஏன் கண்ணு அப்படி சொல்றோம்? தகு ரெண்டு இருக்குது. என்ன உட்கணங்கள் என்ன இருக்குது? தகு தகா. தகா உட்கணம்ன்றது என்னது? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணமே அதற்கு ஒரு உட்கணமாக வரும். அந்த கணம் தான், அந்த உட்கணம் தான் என்ன உட்கணம்? தகா உட்கணம். மற்ற எல்லா உட்கணங்களும் என்னது? தகு உட்கணங்கள். கொடுக்கப்பட்டிருக்க கூடிய அந்த கணம் தனக்குத்தானே ஒரு உட்கணமாக வரும். அது தகா உட்கணம். அப்ப ஒன்ன கழிச்சிடணும். அப்ப இங்க என்ன வேணும்? எக்ஸின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. எதனுடைய எண்ணிக்கை வேணும்? தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. தகா உட்கணம் எப்போதுமே எத்தனை தான் வரும்? 1 தான் வரும். ஏன்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே கணம் தனக்குத்தானே ஒரு உட்கணமா அமையுது. அப்ப என்ன பண்ணணும்னா, இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதணும்னா, என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ், என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. புரியுதுங்களா? என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கணும், 64. நீ அப்படியே போட்டினாலும் சரி, இல்ல அப்படின்னா நீங்க கணக்கு வந்து ஒருவேளை இதை கேட்காம கணக்கு செய்யறதா இருந்தா இங்க என்ன போட்டிருக்கணும்? ஆக்சுவலா சொல்லுங்க, ரெண்டின் அடுக்கு என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டின் அடுக்கு 6 மைனஸ் 1.
அப்ப ரெண்டின் அடுக்கு ஆறுனா என்னது 64 கழித்தல் 1 64 கழித்தல் 1னா என்ன வரும் நமக்கு 63 சரியாடா கண்ணா புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா இப்ப ஆக்சுவலா இந்த ஸ்டெப் எல்லாம் இங்க தேவையில்லை ஏன்னா நம்ம இங்க 64 கழிச்சதுனால இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு இந்த ஸ்டெப்பும் இருந்தா போதும் ஒருவேளை இத கேட்காம இத டைரக்டா கேக்குறதா இருந்தா நம்ம ஸ்டெப்ஸ் இப்படி செய்ய வேண்டியிருக்கும் புரிஞ்சுதா புரியலையா அதனால உட்கணங்களின் எண்ணிக்கைனா 2 அடுக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணத்தினுடைய ஆதி எண் இந்த இடத்துல எம்னு கொடுத்திருக்காங்க சில நேரம் என்னன்னு கொடுப்பாங்க அப்ப என்ன ஒரு 2 அடுக்கு என்னன்னு வரும் இங்க நீ என்ன மாறி வச்சுக்கிறியோ அந்த மாறி தான் இங்க வரும் என்ன வேரியபிள் யூஸ் பண்றீங்களோ அந்த வேரியபிள் தான் அதுதான் என்ன சொல்லிடுறது அந்த கணத்தோட பேரை எழுதி என் ஆஃப் அப்படின்னு எழுதிச்சா பிரச்சனையே இல்லை அதுல இருந்து ஒன்ன கழிச்சு எழுதிட்டா தகு உட்கணங்களின் எண்ணிக்கை புரிஞ்சுதா வெரி